டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் யூசஸ் ஆஃப் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக வந்து காலேஜுக்கு வரல. அதனால உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, வானம் அவனை போய் நாளைக்கு ஒரு 3 மணிக்கு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சாரி நாளைக்கு 3 மணிக்கு நான் தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ தியேட்டரில் நாளைக்கு நீங்கள் 3 மணிக்கு படம் பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி சொல்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயலில் நான் இருந்துக்கிட்டு இருப்பேன், அந்த செயலில் தான் நான் எக்ஸாக்டாக இருந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். செயலை செய்வேன்னு சொல்லலை, செயலை செய்வேங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நாளைக்கு நான் வந்து படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். படம் பார்த்து கொண்டிருப்பேன், அந்த செயலில் தான் நான் எக்ஸாக்டாக இருந்துக்கிட்டு இருப்பேன் இந்த பர்டிகுலர் டைமில் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். போக போக உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக புரியும். இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை என்னென்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, கண்டினியூஸ் டென்ஸ்னாவே பொதுவாக என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து ப்ராகிரசிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ், ஏன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒன்று இருக்குது பாருங்க, அதனால இதை வந்து சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ்னு கூட சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் போட்டுக்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் ப்ராகிரசிவ் டென்ஸ், ப்ரெசன்ட் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் ப்ராகிரசிவ் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் ப்ராகிரசிவ் டென்ஸ், ஃபியூச்சர் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த மாதிரியும் சொல்ல முடியும். எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஏன்னா கண்டினியூஸ்னால் ஒரு செயல் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கிறத சொல்லுது, ப்ராகிரஸ்னால் ஒரு செயல் அதாவது தொடர்ந்து நடைபெறத சொல்லுது, ப்ராகிரசிவ்னால் முன்னேறிட்டு இருக்கிறத சொல்லுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் வரும், ஆனால் இதுக்கு இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது, அவ்வளோதான். நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். இருந்தாலும் இதுக்கு இந்த மாதிரி நேம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது கிராமர் புக்கெலாம் படிக்கிறீங்க, இல்லை மற்ற யூடியூப் சேனலோ இல்லை வீடியோக்கெலாம் பார்க்கும்போது இப்படி சொன்னாலும் அது இதைத்தான் குறிக்கும். ஓகே, இப்போ நாளை நான் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ நிறையா யார் வேணால் எந்த செயலை செய்யலாம், அவங்களோட ப்ரொனவுன் என்ன அப்படின்னா ஐவியூ ஹீசி இட் தே. இதெல்லாம் வந்து சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வரோம்ல, அதனால உலகத்தில் யார் என்ன செயலை செஞ்சாலும் அவங்கள இதில் சொல்லிட முடியும், யாரை வேணாலும் நம்ம சொல்லிட முடியும். அது வந்து மிருகமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்னாவே நான் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த கால ஓட்டத்தில் பாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி நடந்து முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைனா வேறு யாராவது அவன் எனக்கு அந்த பொருளை கொடுத்தான் அப்படின்னு ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பொருளை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த செயலை நம்ம பார்க்கல, ஆனாலும் ஒருத்தர் சொல்கிறாரு அவன் எனக்கு அவன் வந்து ஒரு செல்ஃபோன் கொடுத்தான்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே அவருக்கு வந்து அந்த செல்ஃபோனை கொடுத்துருக்காரு, அவர் சொல்கிறனால நம்புகிறோம், ஓ இந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்குன்னு. அப்போ பாஸ்ட்டுங்கிறதும் ப்ரெசண்ட்டுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ஃபேக்ட்ஸ், இது வந்து உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த செயல்கள் ப்ரெசண்ட் பாஸ்ட்லேயும் ப்ரெசண்ட்லேயும் நடைபெறுற செயல் வந்து காலத்தை தொற்றுச்சு, அதாவது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இது செயல் முடிஞ்சே போச்சு பாஸ்ட்டில், இங்கே ப்ரெசண்டில் செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஆக்டிவாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதனால இதை வந்து நம்ம ஃபேக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஆமாம் இது உண்மை தான், ஏன்னா நமக்கு தெரியுது எம்ஜிஆர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் அது பாஸ்ட்டு, அது ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்போ ரஜினி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம சொல்கிறது வந்து ப்ரெசண்டு, ஏன்னா அதை நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல. அப்போ பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் ஃபேக்ட், நாளைக்கு ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறது ஃபியூச்சர் நம்ம இன்னும் கண்ணில் பார்க்கல. ஓகே, அதனால நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்யூச்சரை வந்து நம்ம விருப்பத்தில் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. விருப்பம்னா எந்த மாதிரியான விருப்பம்னா,
ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். உங்க எத்தனை இருக்குது மொத்தம்? விஸ் லைக் இருந்தாலும் வில்லு தான் வந்து அந்த விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியதுன்னு போன கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராங்கான விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியது வில்லு தான். அதனால நம்ம ஏன் வந்து வில்லுங்கிற அந்த மாடல் விருப்பை வச்சு நம்ம அந்த இதை உருவாக்குறோம், ஃபியூச்சர் டென்ஸை உருவாக்குறோம்னா, ஏன்னா இதுக்கு வந்து இந்த செயலுக்கு வந்து ஃபியூச்சரில், அதாவது அடுத்த நொடி நடக்க போகிற செயலுக்கு வந்து காலம் கிடையாது. ஏன்னா இன்னும் அந்த காலம் வரலையில்ல, அந்த செயலுக்கான காலம் கிடையாது. இப்போ நாளைக்கு நான் வந்து உனக்கு புத்தகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், நாளைக்கு நான் வந்து நாளைக்கு உனக்கு புத்தகத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நாளைக்கு உனக்கு புத்தகத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை ஏன் அவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு? கொடுப்பேங்கிறது அவரோட செயல் விருப்பம் தான். அந்த கொடுப்பேங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது அந்த காலம் வரலை. காலம் வந்தால் தான், ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம இங்கே தான் இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமையில் தான் இருந்துகிட்ருக்கோம். நான் சனிக்கிழமை உனக்கு புத்தகத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாருனா, இன்னும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்னும் இந்த ஃப்யூச்சர் வந்து சாட்டர்டே வரலை அப்படிங்கிறனால அப்போ அந்த செயல் இன்னும் காலம் ஆகலை. அதாவது காலம் கொடுக்க முடியாது அந்த செயலுக்கு. ஏன்னா நாளைக்குங்கிறது இன்னும் நம்ம பார்க்கலை. இது வரைக்கும் தான் வாழ்ந்துருக்கோம், இது வரைக்கும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ அங்கே வந்து ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்கும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம், அந்த செயலை அந்த நேரத்தில் செய்வேன்னு சொல்லி நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த காலம் இன்னும் வரல. நம்ம ஃப்ரைடேயில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். ஃப்ரைடேயில் இருந்துக்கிட்டே நம்ம ஒரு சாட்டர்டே நடக்கிற ஒரு சனிக்கிழமை நடக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியாது, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால நம்ம இந்த செயலுக்கு காலம் கொடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கை, ஒரு விருப்பம், இந்த மாதிரி தான் நம்ம தெரிவிக்க முடியும். நாளைக்கு அந்த செயலை செய்வேன்னு தான் சொல்ல முடியும். செயல்பாட்டுக்கு வரணும்னா அந்த செயல், அதாவது நாளைக்கு புத்தகத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த செயல், அதாவது சனிக்கிழமை புத்தகத்தை கொடுப்பேங்கிற செயல் செயல்பாட்டுக்கு வரணும். செயல்பாட்டுக்கு வந்தால் தான் காலம் கொடுக்க முடியும். அப்போ அந்த காலம் வந்து சாட்டர்டேங்கிற அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செயல் செயல்பாட்டுக்கு வரும். அப்போ தான் அந்த செயலுக்கு நம்ம காலம் கொடுக்க முடியும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த செயலை செய்வேன்னு விருப்பத்தை மட்டும்தான் நம்மளால் தெரிவிக்க முடியுது. ஏன்னா இன்னும் அந்த காலம் வரலை. அதனால அந்த செயலுக்கு வந்து நம்ம காலம் கொடுக்கக்கூடாது. இதுக்கே நம்ம காலம் கொடுக்க முடியுது? ஃப்ரைடே நான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஏன் சொல்ல முடியுதுன்னா, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த செயல் நடைபெற்றுருக்கு, அதுக்கு நம்ம வந்து காலம் கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்னா நடந்து முடிஞ்சிருச்சு, ஃப்யூச்சருங்கிறது இன்னும் வராத காலம், இன்னும் நம்ம கண்ணில் பார்க்காத காலங்கிறதுனால அந்த செயலுக்கு காலம் கொடுக்க முடியல. காலம் வந்து சனிக்கிழமை வரும்போது அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும். அப்போ அது ப்ரெசண்டாக ஆகிடும், நடந்துகிட்டு இருக்குங்கிறது ப்ரெசண்ட் ஆகிடும்ல. அது வரைக்கும் நம்ம அதனோட விருப்பமாக தான் இருக்கும், செய்வேன் அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். நாளைக்கு அந்த செயலை செய்வேன்னு சொல்லி விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃப்யூச்சர் டென்ஸை மாடல் வெர்பை வச்சு தான் உருவாக்குறோம். மாடல் வெர்புனா என்ன? இங்கே வந்து வில்லுங்கிற ஒரு மாடல் வெர்பை வச்சு உருவாக்குறோம். ஆக்சுவலாக வில்லுங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸா இல்லை மாடல் வெர்பான்னு கேட்டால், வில்லுங்கிறது மாடல் வெர்பு தான். ஓகே, வில்லுங்கிறது மாடல் வெர்பு தான். இந்த மாடல் வெர்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சர் டென்ஸ் உருவாக்குறோம். ஏன் அப்படின்னா வில்லுங்கிறது ஒரு செயலின் மீதான பிளைனாக விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியது. என்னென்னா அந்த செயலை செய்வனா செய்ய மாட்டேனா அந்த விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியது. செய்வேன் என்னோடய விருப்பம், ஆமாம் அந்த செயலை செய்வேன், செய்ய மாட்டேன் அதுவும் என்னோடய விருப்பம் தான், அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அதுவும் என்னோடய விருப்பம் தான், என்ன நெகட்டிவ் விருப்பம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஏன் நம்ம வந்து கேன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல, கேன் மே இதெல்லாம், இதெல்லாம் வந்து செயலை செய்வனா செய்ய மாட்டேனா அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தெரிவிக்கல, செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கல. இதெல்லாம் என்னால் முடியும், இது செஞ்சால் செய்வேன், அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கக்கூடியது. அது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு அந்த எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்வேனா செய்ய மாட்டேனான்னு சொல்லி பிளைனாக அந்த செயல் செய்வேன் செய்ய மாட்டேன் அதை மட்டும் சொல்லக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மாடல் வெறுப்பு எது அப்படின்னா, அது விருப்பத்தை குறிக்க, ஒரு செயலின் மீதான விருப்பத்தை குறிக்கக்கூடிய மாடல் வெறுப்பு தான். அது எதுனா வில்லு. அப்போ அதை வச்சு தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் உருவாக்க முடியும். ஓகே, அதனால தான் அவங்க வந்து வில்லுங்கிற மாடல் வெறுப்பை வச்சு ஃப்யூச்சர் டென்ஸ் உருவாக்குறாங்க. ஓகே, அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெறுப்பு இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வெறுப்பு இருக்கும். வி ஒன், வி டூ, வி த்ரீ இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதில் பாஸ்ட் டென்ஸுக்கு வெறுப்பு இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெர்பு இருக்காது, தனியாக ஒரு ஃபார்ம் இருக்காது. ஓகே, இப்போ ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லி தெரியும்,
ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, ஸ்டடீடு அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ் வெர்புன்னு தெரியும். அப்போ ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஏன் வெர்பு அவங்க வச்சுக்கல? ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறத அவங்க டென்ஸாகவே கன்சிடர் பண்ணல ஆங்கிலத்தில். ஏன்னா நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம், அது ஒரு மாடாலிட்டி. அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் போதும். அதை நம்ம வந்து மூணு காலம் இல்லாத வெர்புகளை வச்சுருக்கோம், அதை வச்சு நம்மளால் உருவாக்கிற முடியும். அதனால நமக்கு காலம் காலம் காட்டக்கூடிய, அதாவது செயல் மீது காலம் காலம் காட்டக்கூடிய தனிப்பட்டு, இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இது பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு தனிப்பட்ட ஃபார்ம் இருக்குது பாருங்கள் வெர்புக்குனே, அதாவது ஆக்ஷனுக்குனே தனிப்பட்ட ஃபார்ம் இருக்குது. அது ஏன் ஃபியூச்சர் டென்ஸுக்கு இல்லைன்னா ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்று கிடையாது, அதனால நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அவங்க வைக்கல. ஏன் இது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா, ஆங்கிலத்தில் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதுறதுனால நமக்கு தெளிவாக தெரியுது. ஓ, ஏன்னா நமக்கு வந்து தமிழில் வந்து மொத்தமாக பேசுகிறோம்ல, படித்து கொண்டிருப்பான் படித்து கொண்டிருப்பான் சொல்லி சொல்லும்போது படித்து கொண்டிருப்பான் எல்லாமே ஒன்றா இருக்கிறனால நமக்கு காலம் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஸ்டடிங் சொல்லி சொல்லும்போது தனித்தனியாக இருக்கிறனால இப்போ இதில் காலம் இல்லை இதில் காலம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக தெரியுது. ஏன் அவங்களுக்கு காலம் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறதுக்கு வந்து காலம் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னும் செயல்பாட்டிலே இல்லாத ஒரு செயலுக்கு நம்ம எப்படி காலம் கொடுக்க முடியும்? இன்னும் அந்த காலத்தை நம்ம பார்க்கவே இல்லை, அப்போ அதுக்கு வெறுப்பு உருவாக்க முடியாது, நம்ம விருப்பத்தை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு கிராமரை வந்து அனலைஸ் பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் நம்ம வந்து எதிர்காலத்தில் நடக்க போகிற செயலுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டடி, இது வந்து பாஸ்ட்டு, இல்லை நான் வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நான் வந்து ஒரு ஒரு வந்து ஸ்டடிக்ஸ் இந்த மாதிரி கூட நான் போடுவேன். அப்படி நான் லாங்குவேஜை உருவாக்க வேணால் உருவாக்கலாம். லாங்குவேஜை உருவாக்குறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸுக்குனா வந்து டென்ஸே வெர்பே இருக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த லாங்குவேஜும் கிடையாது. இவங்க என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன பர்டிகுலராக பண்ணுதுன்னா, அது வந்து காலம் நம்ம காட்ட தேவையில்லை, ஏன்னா அந்த செயல் வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரலையில, நம்ம விருப்பத்தை தானே தெரிவிக்கிறோம். அப்போ மாடல் வெறுப்பு, நமக்கு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய மாடல் வெறுப்பு இருக்குல்ல, அப்போ அதை வச்சு நம்ம சொல்லி முடிச்சுருவோம் அப்படின்னு தான் அவங்க அந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்காக ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்று வெறுப்பே நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த லாங்குவேஜும் கிடையாது. ரூல்ஸ்லாம் எங்குமே கிடையாது. நாளைக்கே வந்து உள்ள இன்னொரு 100 வருஷம் கழித்து இல்லை வில்லுங்கிறது யூஸ் பண்ண வேணாம், ஃப்யூச்சர் டென்ஸுக்குனே தனியாக ஒரு விருப்பு கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு கூட பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் லாங்குவேஜுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா நம்ம புது ரூல் உருவாக்க முடியும். ஏன்னா மனிதர்கள் தான் இந்த ரூல்லாம் உருவாக்கி வச்சது. ஸ்டடி ஸ்டடீடு ஃப்யூச்சர் டென்ஸ்னாவே இனிமேல் வந்து வில்லு போட வேணாம், ஸ்டடிக்ஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பண்ண முடியும். ஏன்னா லாங்குவேஜுங்கிற ரூல் மனிதர்கள் தான் உருவாக்குனது, அதனால பண்ண முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நமக்கு எதிர்காலத்தை விருப்பம் மூலமாக தெரிவிக்க முடியும், அதுக்கு வில் இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க பிளான் பண்ணி முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது இது. ஓகே, இப்போ உலகத்தில் இருக்கிற செயலாம் இவங்க தான் செய்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாளைக்கு நான் படம் பார்த்து கொண்டிருப்பேன், நாளை நான் படம் பார்த்து கொண்டிருப்பேன், பார்த்து ஏன் அப்படின்னா புள்ளி வச்செழுத்த முதல்ல எழுதக்கூடாது, அதனால அங்கே எழுதிட்டேன், பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உருவாக்க போகிறோம். இப்போ இவங்க தான் சப்ஜெக்டு, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விருப்பத்தை தான் சொல்கிறோம். அதனால எதாக இருந்தாலும் நம்ம வில்லு போட்டாவே போதும். இப்போ எனக்கு வந்து இங்கே அந்த டேபிள் தேவைப்படுது, வெறுப்பு டேபிள், அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஐ வி யூ ஹி சி இட் டே இவங்க தான் உலகத்தில் இருக்கிற செயலாம் செய்கிறாங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இது என்னது ப்ரெசண்ட், இது பாஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள், இது இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், காலம் இல்லாத வினைச்சொற்கள் தான் பார்ட்டிசிபிள். இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதுவும் தான், ஆனால் இதோட தன்மை வேற. இது வந்து சிம்பிளு, இது வந்து கண்டினியூஸ், அதாவது ப்ராகிரஸ் ஆக்டிவ் அஸ்பெக்டில் இருக்குது. ஓகே, ரைட் நவ் ஆக்டிவ் அந்த மாதிரி அஸ்பெக்டில்.
இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா காலம் இல்லாத வினை சொற்கள். ஏன்னா ஆங்கிலத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து சொல்கிறனால பதம், அதாவது நான் படித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது தமிழில் ஒன்றா இருக்கும், படித்து கொண்டிருக்கேன் ஒரே வார்த்தையாக இருக்கும். ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஸ்டடிங் சொல்லி ஆம் தனியாக இருக்கும், ஸ்டடிங் தனியாக இருக்கிறனால தனித்தனியாக தெரிகிறதுனால அப்போ ஸ்டடிங்கில் காலம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியும். அதனால நமக்கு அந்த மாதிரி இன்னொரு புது லாங்குவேஜை பார்க்குறோம். அந்த புது லாங்குவேஜில் எல்லாமே தனித்தனியாக வித்தியாசமாக தெரிகிறனால அதாவது காலம் இருக்கிற வினைச்சொல் இருக்குது, காலம் இல்லாத வினைச்சொல் இருக்குது. ஏன்னா தனித்தனியாக படித்து கொண்டிருக்கிறத ரெண்டாக தனியாக பிரித்து வச்சுருக்கிறனால நமக்கு உள்ள காலம் இல்லை, உள்ள காலம் இருக்குன்னு தெளிவாக காட்டுற லாங்குவேஜுங்கிறனால நம்மளும் அந்த லாங்குவேஜ் பேசணுங்கிறனால அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடாலிட்டி. மாடாலிட்டினா மாடல் வெர்ப்ஸ். ஓகே, மாடல் வெர்ப்ஸ். அதில் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ வாட்ச், இங்கே என்னது வாட்ச்ட், இங்கே என்னது வாட்ச் தான். ஆனால் இதுக்கு காலம் கிடையாது, இது வாட்சிங், இது வாட்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடாலிட்டி இருக்குது, வில்லு, ஷாலு, ஷுட்டு, உட்டு, கேன், குட்டு, இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி இருக்கிற மாடாலிட்டி. இதில் வில்லு தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், ஃபியூச்சர் டென்ஸ் உருவாக்குறோம். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் செயல் மீதான விருப்பத்தை தான் தெரிவிக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து மாடாலிட்டியிலேருந்து வில்லு எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஐ வில்லு சொல்லியாச்சு. ஏன்னா ஆங்கிலத்தோட வேற இடம் இந்த மாதிரி தான் இருக்குது, நான் ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் வந்து அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ சப்ஜெக்ட் இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு தன்மையில் தான் நம்ம பேசுகிறோம். அந்த செயலை தான் இருந்துகிட்டு இருப்பேன், படம் பார்த்து கொண்டிருப்பேன், சப்ஜெக்ட் இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட் இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது அப்படின்னா சப்ஜெக்டோட அந்த உடல் அதில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த தன்மையை காட்டணும். அப்போ நம்மக்கிட்ட ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன இருக்குது, ஆம், இஸ், ஆர், இருஸ், அது சப்ஜெக்டோட உடல் இருக்கிறத பற்றி, அதாவது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. பாஸ்டில் வாஸ், வேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஏன்னா காலம் கிடையாது. இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம், நோ டைம் வந்து கிடையாது. இதுக்கும் டைம் இருக்கா அப்படின்னா டைம் நோ, இதுக்கும் டைம் கிடையாது. நான் வந்து இதை வந்து ஒரு 10 கிளாஸ்க்கு முன்னாடியே இந்த 5 வெறுப்புக்கு மட்டுமே தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வர்றவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக புரியும். ஓகே, நான் அப்புறம் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக தான் எடுத்துகிட்டு போகிறேன். மெல்ல 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 உங்களை வந்து ஆங்கிலத்தை சரளமாக பேசுறதுக்கு தான் கொண்டு போகிறேன். அவசரப்பட்டு போனோம்னா எங்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். எதுக்கு, ஏன்னா ஒன்று வந்து இன்னொன்னோட ரிலேட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரே சென்டென்ஸில் தான் அட்வெர்பும் இருக்கும், ப்ரீபொசிஷனும் இருக்கும், சப்ஜெக்டும் இருக்கும், வெர்பும் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம வந்து எந்த இதுக்கடுத்து இந்த பாடம் படித்தா கரெக்டாக இருக்கும், இதுக்கடுத்து இந்த பாடம் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த அஜெக்டிவ் நவுன்ஸ்லாம் பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், அதெல்லாம் பின்னாடி நல்லா கிளியர் கட்டாக எடுக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கவனித்தால் தான் நமக்கு புரியும் அப்படிங்கிறக்காங்க. ஏன்னா இங்கேயே நவுன்லாம் வந்து நிறையா கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, உங்களுக்கு அங்கேயே போர் வச்சு போயிடும். அதனால ரொம்ப முக்கியமான இந்த 12 டென்சஸ் அதுக்கப்புறம் பேசி வாய்ஸ் குவஸ்டின் சென்டென்ஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஆல்ரெடி உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக கிளாஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இதில் சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும், அதை எடுத்துடலாம். ஆல்ரெடி நிறையா அதை பற்றி பேசியிருக்கேன் ஏற்கனவே கிளாஸில், அதனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பி, இப்போ சப்ஜெக்டோட உடல் இருக்கிறத பற்றி நம்ம இங்கே வந்து இப்போ சொல்லி ஆகணும். சப்ஜெக்டோட உடல் ஆமாம் அதில் தான் இருக்குது. ஏன்னா செயல் முன்னேறிட்டு இருக்கிற தன்மையில் இருக்கணும்னா சப்ஜெக்டோட உடல் இருந்தால் தான் அந்த செயலை முன்னேற்றம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு செயலை செய்வேங்கிற தன்மையில் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம என்ன நினச்சக்கூடாது, ஐயிலேயே சப்ஜெக்ட் இருக்குல்ல, சப்ஜெக்டோட அப்புறம் உடல் அங்கே இருக்குல்ல, அப்படி கிடையாது. ஐயங்கிறது சப்ஜெக்ட் இந்த செயலை செய்யுது அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஆனால் அது எந்த நிலையில் செய்யுது, சப்ஜெக்ட் தான் இந்த செயலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது நான் தான் அந்த செயலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறதுக்காகத்தான் இந்த ஐ வந்திருக்கே தவிர, நான் இங்கே ஐ போட்ட உடனே என்னோட உடல் அங்கே போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓகே, நான் தான் இந்த செயலை செய்கிறேங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நான் எந்த தன்மையில் அந்த செயலை செய்கிறேங்கிறத நான் வந்து இன்னும் அடுத்தடுத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா ராமன் கில்டு ராவணன் ஒரு பேர் போடும்போது நீங்கள் என்ன நினச்சக்கூடாதுன்னா
அதான் சப்ஜெக்டோட உடல் இதில் தானே இருக்கு அப்படின்னு நினச்சக்கூடாது. சப்ஜெக்ட் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், இவரோட உடல் அங்கே இருக்குன்னா அப்படின்னு நம்ம காட்டலை. இவர் தான் இந்த செயலை செஞ்சுருக்காரு, ஆனால் இந்த செயலை செஞ்ச தன்மை என்ன, இருந்து செயலை செஞ்சுருக்காரா இல்லை ஜஸ்ட்டு செயலை செஞ்சேன்னு மட்டும் சொல்கிறாரா, அந்த தன்மை அதாவது அஸ்பெக்ட் அதை நம்ம தெளிவாக காட்டி ஆகணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமன்கிற வார்த்தை அவரோட உடலை குறிக்கலை, அவர் ஓகே பேர் வந்து உடல்லாம் குறிக்கும், அதே நேரத்தில் அந்த உடல் வந்து இந்த செயலை இருந்துகிட்டு இருக்கான்லாம் நம்ம காட்டலை. ஓகே, ஜஸ்ட்டு செயலை செஞ்சுருக்குன்னு தான் காட்டுறோம். ஓகே, அது மாதிரி இங்கே நான் ஐங்கிறது என்ன தான் குறிக்குது, நான் வந்து எந்த அஸ்பெக்டில் இந்த செயலை செய்கிறேன், எந்த தன்மையில் இந்த செயலை செய்கிறேன், நான் என்னோடய உடலை இருந்து இருக்க வச்சு அந்த செயலை செய்கிறேன், ஜஸ்ட்டு அந்த செயலை செய்யணும் செஞ்சு முடிக்கிறேன் அவ்வளோதான். என்னோடய உடல் தான் அந்த செயலை செய்யுது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஐ வில் ஸ்டடினாலும் நான் தான் அந்த செயலை செய்ய போகிறேன், ஆனால் ஐ வில் பி ஸ்டடியிங் அந்த மாதிரி சொல்லும்போது என்னோடய உடல் இப்போ அந்த சப்ஜெக்டில் அந்த செயலை இப்போ எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கிறத சேர்த்து அடையாளப்படுத்தி காட்டுறேன். ஆமாம், இப்போ என்னோடய உடல் அதில் தான் இருந்துகிட்டு இருக்கு, அதாவது நான் இப்போ அதில் தான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி தெளிவாக காட்டுறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே பி தேவைப்படுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், ஃபார்முலாவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்னாவே நம்ம வந்து வி ஒன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வி ஒன் கிடையாது, ஏன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சப்ஜெக்ட் போட்டு வில்லு போட்டு இல்லைன்னா வந்து ஷால் போட்டு வி ஒன் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வி ஒன்னாவே பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ப்ரெசன்ட் டென்ஸ் எடுப்போம், அது ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. வி ஒன் போட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வெர்பு போடுங்கலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இங்கே வந்து பீனு மட்டும் தெளிவாக மாற்றிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது சாரி ஃபார்முலா மெத்தடில் படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் ஏன் இங்கே பி வந்துச்சு அப்படின்னா, காலம் காட்டக்கூடாத வினைச்சொற்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறது இன்னும் வந்து ஒரு காலம் இல்லாதது, காலம் நம்ம இன்னும் பார்க்கல, வெள்ளிக்கிழமை அந்த புக்கை தருவேன்னு சொல்லும்போது நம்ம இன்னும் வெள்ளிக்கிழமை பார்க்கல. அப்போ நம்ம விருப்பத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியும், நம்ம காலம் காட்டக்கூடிய வினை சொற்களை போடவே கூடாது. அதே மாதிரி தான் ஐ வில் ஸ்டடியிலையும் ஐ வில் ஸ்டடின்னு ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஐ வில் ஸ்டடி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லும்போது கூட நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டடிக்கு வந்து காலம் கிடையாது, ஆனால் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வில்லு சேல் போட்டு வி ஒன் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அது எங்கே போயிடும், இங்கே போயிடும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரோமா, அப்போ காலப்படுத்திட்டோம்னு சொல்லி ஆகிடும். ஐ வில் ஸ்டடியில் இது என்ன ஆகிடும், அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்போ இதுக்கு காலம் கிடச்சிரும், அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், ஏன்னா நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். அப்போ விருப்பத்தை தெரிவிக்கல, நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து நிகழ்காலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா இந்த ஸ்டடியை என்ன ஆகிடும்னா, இப்போ அவர் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகிடும். அப்போ நீங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிங்களா இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கிறத சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் வந்து ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகிடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஸ்டடி எங்கேருந்து எடுத்து வந்துருக்காங்கன்னா இங்கே இருந்து, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பார்ட்டிசிபிள்னா காலம் இல்லாத ஆனால் சிம்பிள் அஸ்பெக்ட்னா அதில் ஒரு ஸ்டடி இருக்குது, அந்த ஸ்டடி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்க. காலமே காட்டக்கூடாது, எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, மாடல் வெர்புக்கு அடுத்து காலமே காட்டாத வினைச்சொற்கள் தான் வரணும், ஏன்னா காலம் காட்டிட்டோம் அப்படின்னா அது ப்ரெசண்டாவோ பாஸ்டாவோ மாறிடும், அது ஃபேக்டாக மாறிடும். காலம் காட்டிட்டோம்னா இப்போ பேசிகிட்டு இருக்கேங்கிறது ஒரு ஃபேக்ட், பேசுனேங்கிறது ஒரு ஃபேக்ட், நாளைக்கு பேசுவேங்கிறது ஃபேக்ட் கிடையாது, அது உண்மையாக நாளைக்கு நடந்தால் தான் அது ஃபேக்டாக மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே ரெண்டு இந்த ப்ரெசன்ட்லேயோ பாஸ்ட்லேயோ இருந்து எந்த வெர்பையும் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இந்த மாடல் வெர்புகளுக்கெல்லாம் போடவே கூடாது. அது நீங்கள் சுட்டு படிக்கும் போதும் சரி, குட்டு படிக்கும் போதும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சிலர் சொல்லுவாங்க உட்டு வந்து பாஸ்ட் டென்ஸு, சுட்டும் பாஸ்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் குட்டு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ்னா இந்த குட்டுக்கு அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ குட்டு, ஐ குட் கம்னா என்னால் வந்திருக்கலாம், வந்திருக்கலாம், நான் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், இல்லை நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாஸ்ட் டென்ஸாக எடுக்கும்போது நிகழ்காலத்தில் எடுக்கும்போது என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஆனால் கொஞ்சம் தன்மை கம்மி, வீக் ஃபார்ம் இது. இங்கே இதை பாஸ்ட் டென்ஸாக பார்க்கும்போது நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், என்னால் வர முடிந்தது அப்படின்னு சொல்லி, வர முடிந்தது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த மீனிங் தானே. அப்போ வந்து என்னால் வர முடிந்ததுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம், வர முடிந்தது.
முடிந்தது அப்படியே கேனுங்கிறது எனக்கு வந்து அந்த முடிவுக்கு முடியும் அப்படிங்கிறத தன்மையோட பாஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து கேம் தானே போட்டிருக்கணும், ஐ குட்டு கேம் தானே போட்டிருக்கணும். நம்ம செயல் தன்மையை தெரிவிச்சிட்டோம், எந்த மாதிரியான செயல் தன்மைன்னு முடியும் அப்படிங்கிற செயல் தன்மை. அதுக்கப்புறம் பாஸ்டன்ஸ்னால் கேம் தானே போட்டிருக்கணும், ஆனால் அந்த கேம் வராது, எப்பயுமே கம் தான் வரும். அது எங்கேருந்து வரும்னா இங்கேருந்து வரும். எப்போவுமே காலம் காட்டாத வினைச்சொற்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா மாடல் வெர்புக்கு அடுத்து காலம் காட்டாத வினைச்சொற்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த குட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயல்தன்மையை கொஞ்சம் வீக்காக காட்டும். ஓகே, நான் வந்து இந்த குட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, காலம் காட்டாத வினைச்சொற்கள் தான் போடணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம செயல் மீதான ஒரு எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம். ஒரு நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலை பற்றி பேசலை, செயலின் மீதான எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது, இது ஃபேக்ட், இது உண்மை, நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது. அப்போ இது நடந்துகிட்டு இருக்குன்னா அது நிஜம், இதில் என்னோடய எண்ணத்தைலாம் தெரிவிக்க முடியாது. ஓகே, அதனால் அதை நம்ம வந்து அப்போ இங்கே வந்து ஐ குட்டு கம்மில் நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸில் வந்து எடுத்துகிட்டு வரல இந்த கம்மை. அப்போ இது என்ன ஆகிடும்னா ப்ரெசன்டென்ஸாக மாறிடும். ப்ரெசன்டென்ஸ்னால் என்னென்னா இப்போ நான் வந்துகிட்டு இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஆனால் ஐ குட் கம்னா இது வந்து என்னால் வர முடியும், அதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்கிறோம். அதாவது கொஞ்சம் செயல்தன்மை கம்மியாக, அதாவது முடியுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் என்னால் வர முடியும் அந்த மாதிரி சொல்கிறது இது. ஓகே, அப்போ வர முடியுங்கிறது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, செயல்பாட்டுக்கு வந்தால் என்ன ஆகிடும், ப்ரெசன்டென்ஸாக மாறிடுதுலாம் செயலின் மீதான எண்ணம் தான். அப்போ அங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாது, காலம் காட்டுற வினைச்சொற்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதை வந்து நம்ம என்ன அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது குட்டை எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் எங்கேயுமே காலம் காட்டாத வினைச்சொற்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். இப்போ ஐ வில் பி, இந்த பீங்களை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்தது. பீயில் காலம் இருக்கானா, காலம் கிடையாது, ஆனால் நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகே, காலம் காட்டாமல் அதே நேரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கானது. எது மாதிரி ஆமு ஆறு இஸ்ஸு வாசு வாரில் அந்த சப்ஜெக்டை இருக்கேன், உடலோட இருக்கிறத சொல்கிறதுல அது மாதிரி தான். அதே நேரத்தில் இந்த பீல வந்து காலம் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம காலம் காட்டாத வினைச்சொற்கள் தான் யூஸ் பண்ணணும். காலம் காட்டிட்டோம்னா அது ஒன்று பாஸ்ட்டுக்கோ ப்ரெசண்ட்டுக்கோ போயிடும், அப்போ அது ஃபேக்டாக மாறிடும். நம்ம ஃபேக்டாக மாற விடக்கூடாது. ஃபேக்டாக மாறி மாறாமல் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது அது நம்ம விருப்பம் தான். அப்போ அதைத்தான் நம்ம பேசணும். ஃபேக்டை நம்ம பேசலை, ஒரு பாசிட்டிவோ ப்ரெசண்ட்டையோ பேசலை. நம்ம பேசுறது வந்து செயலின் மீதான எண்ணத்தை, அந்த செயல் மீதான எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறனால அது ஃபியூச்சர், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ காலம் காட்டக்கூடிய எந்த ஒரு வினைச்சொல்லையும் நம்ம வந்து இங்கே ஃபியூச்சர் டென்ஸ்லையோ இல்லை மாடல் வெர்பு யூஸ் பண்ணும்போதோ போடக்கூடாது. ஓகே, செயலின் மீதான எண்ணத்தை தான் தெரிவிக்கணும். இந்த செயலை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சுட்டு சொல்லும்போது கொஞ்சம் செயல்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் செய்ய கண்டிப்பாக நீ செய்யணும்னு அர்த்தம். சுட்டும்போது கொஞ்சம் நீ இந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அவ்வளோதான். அப்போ அங்கே நம்ம வந்து எங்கேயுமே காலம் காட்டக்கூடிய ப்ரெசண்ட் பாஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது. காலம் காட்டாத செயல் மீதான எண்ணத்தை தெரிவிக்கக்கூடியதான் எடுக்கணும். ஓகே, ஐ வில் பி, இப்போ நான் விருப்பப்படுறேன் ஒரு செயலை செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விருப்பப்படுறேன், என்ன இருக்கிறேங்கிற செயலை செய்ய விருப்பப்படுறேன், இருக்கிறேங்கிற செயலை செய்ய விருப்பப்படுறேன். எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வாட்சிங், இந்த வாட்சிங்லேயும் காலம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கிடையாது, ஆனால் இது வந்து செயல் ப்ராகிரஸ் ஆகிட்டு இருக்கிற தன்மையை காட்டும். இந்த செயல் இது வந்து செயல் ப்ராகிரஸ் ஆகிட்டு இருக்கிற தன்மையை காட்டுமானா, காட்டாது. ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்குங்கிறத மட்டும்தான் காட்டும். இதோட செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிற தன்மை வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பீயிங். ஓகே, அது நமக்கு தேவை கிடையாது. சப்ஜெக்ட் இருந்தாவே போதும், சப்ஜெக்டோட உடல் வந்து அதில் இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக இப்போ அங்கே தான் இருக்குது. அப்போ சப்ஜெக்டோட உடலை வந்து நம்ம நிலைப்படுத்திட்டோம். ஆமாம், சப்ஜெக்ட் எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்குது. சப்ஜெக்ட் யார், இவர். இவர் என்ன ஒரு செயலை செய்ய விருப்பறாரு, என்ன செயல்னா இருக்கிறேங்கிற செயலை. அப்போ இவரோட உடலை வந்து இருக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த செயலை செய்ய விருப்பப்படுறாரு. எதில் என்னவாக இருக்க போகிறார், வாட்சிங், ஒரு செயலை செய்து கொண்டு, அதாவது படத்தை பார்த்து கொண்டு, பார்த்து கொண்டு படத்தை பார்த்து கொண்டு. ஐ வில் பி வாட்சிங் எ மூவி. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா,
இங்கே எதுலேயுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஷனாகவே வருங்காலம்தான், இன்னும் அது நமக்கு பார்க்கவே இல்லை. அப்போ அதனால அதுக்கு நம்ம காலம் கொடுக்கக்கூடாது. ஆனால் செயல்களை தெரிவிக்க முடியும். ஓகே, செயல்களை தெரிவிக்க முடியும். அப்போ பார்த்து கொண்டிருப்பேங்கிறதையும் அங்கேயும் நம்ம அந்த செயலை செஞ்சு கொண்டிருப்பேன். இப்போ எப்படி நான் வந்து பாடம் எடுத்துக்கொண்டிருக்கேங்கிற மாதிரியும் பார்த்து கொண்டிருப்பேன். அந்த செயல்தன்மையிலையும் நம்ம வந்து பேச முடியும். ஆனாலும் எதுக்கும் காலம் கொடுக்காமல் பேசணும். ஓகே, எண்ணத்தை மட்டும் தெரிவிக்கிற மாதிரி தான் பேசணும். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஐ வில் அப்படின்னு போட்டு ஆமோ இஸ்ஸோ போடக்கூடாது. ஆமோ ஒரு வாசோ போடக்கூடாது, ஏன்னா அது காலத்துக்கு காட்டுற மாதிரி போயிடும். அப்புறம் வந்து சென்டென்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம செயலின் மீதான விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். அது என்ன விருப்பம்னா பி. பீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் இருப்பேங்கிற சொல்லும், அந்த சப்ஜெக்ட் இருக்கிறத சொல்லும். ஆனால் காலம் காட்டாது, இது எந்த காலம் காட்டாது. நமக்கு காலம் காட்டாது தான் வேணும், ஏன்னா நம்ம செயலின் மீது எண்ணத்தை தானே தெரிவிக்கிறோம். அப்போ இருப்பேன், ஐ வில் பி இருப்பேன், வாட்சிங் பார்த்து கொண்டிரு. ஏன் நம்ம பீயிங் போடல? ஏன்னா நம்ம ப்ராக்ரஸ் பண்ண போகிறது இந்த செயலை தான், இந்த செயலை கிடையாது. சப்ஜெக்ட் ஜஸ்ட் இருந்தாவே போதும், உடல் இருந்தாவே போதும். உடல் இருந்தால் தான் அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்துக்கோ, அதாவது முன்னேறும். உடல் இருந்து ஒரு செயலை செய்யும்போது தான் முன்னேறும். நான் பாடம் என்னோட உடல் இருந்து அந்த பாடத்தை நடத்தும்போது தான் அந்த பாடம் வந்து முன்னேற தன்மையில் பேச முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை எழுதிட்டு இருந்தேன், இப்போ இதை எழுதிட்டு இருக்கேன், அந்த மாதிரி செயல் முன்னேறிட்டு இருக்கிற தன்மையில் பேச முடியும். தமிழை நீங்கள் இங்கே எடுத்துக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை எழுதினேன், அதுக்கப்புறம் இதை எழுதிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வந்து நம்ம தமிழில் பேச முடியும். ஓகே, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யூஸ் பண்ணோம், அதனால தமிழை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் பேசுகிறோம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கூடாது. சப்ஜெக்ட் வந்து தன்னுடைய உடலை இருக்க வச்சு ஒரு செயலை செய்யும்போது தான் செயல் முன்னேற தன்மையில் பேச முடியும். அப்போ தான் ஐஎன்ஜி வெர்பு போட்டு பேச முடியும், அதாவது செயல் முன்னேறிட்டு இருக்குன்னு பேச முடியும். ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா தமிழில் வேணால் சொல்லலாம், இப்போ சாப்பிட்டு ஒருத்தர் இப்போ கண்ணு முன்னாடி ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருனா அவர் சாப்பிட்றாருன்னு சொல்லலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், ஹீ இஸ் ஈட்டிங். ஏன்னா அவர் இப்போ அந்த தன்னோட உடலை அந்த சாப்பாட்டு தட்டு முன்னாடி வச்சு செயலை ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போ அதை பற்றி பேசும்போது ஹீ சீட்டிங்னு தான் ஆங்கிலத்தில் பேசணும், ஏன்னா அவரோட உடல் அந்த செயலை முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்லாம் அந்த இடத்துல கூட நம்ம வந்து அவர் சாப்பிட்றாருன்னு சொல்ல முடியும். தமிழை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ். ஓகே, தமிழ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஆங்கிலம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ரூல்ஸை வந்து இந்த மாதிரி தமிழெலாம் நீங்கள் பேசணும், அதுக்கு தான் அந்த அஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பார்க்கக்கூடிய லாங்குவேஜ் ஆங்கிலம். அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க செயல் வந்து, அதாவது சப்ஜெக்ட் வந்து இருந்து, சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் வாட்ச்லையும் ஐ வில் வாட்ச் எ மூவிலையும் சப்ஜெக்ட் தான் அந்த செயலை செய்ய போகுது. அதாவது சப்ஜெக்டோட சப்ஜெக்ட்னா யார்? அவர் உடல் தான், அதுதான் அந்த செயலை செய்ய போகுது. ஆனால் அந்த தன்மை வேறு, அந்த அஸ்பெக்ட் வேறு. இங்கே சப்ஜெக்டோட உடலே அதில் தான் இருக்குது, அதாவது சப்ஜெக்டே இப்போ எக்ஸாக்டாக அதில் தான் இருக்குன்னு சொல்லி காட்டும்போது, அப்போ சப்ஜெக்ட் இருந்து தன்னோட உடலை வச்சு உடலை நிலைப்படுத்தி ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். இப்போ என்னுடைய உடல் இப்போ இருக்குது, இருந்து நான் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த செயல் ப்ராக்ரஸ் ஆகிற அடுத்து என்னன்னு சொல்லி அந்த முன்னேற தன்மையில் தான் இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு புது கான்செப்ட் மாதிரி தெரியலாம், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஏன்னா இதை வச்சு தான் அவங்க பேசி வயசு உருவாக்குறாங்க. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அஸ்பெக்ட்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். அவர் அந்த செயலில் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்காருனா நம்ம கண்டினியூஸ் அஸ்பெக்டில் பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டோட உடல் அந்த இடத்துல இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாக்டாக அந்த செயலில் இருக்கிற மாதிரி பேசும்போது அந்த செயலை நம்ம ப்ராகிரசிவ் தன்மையில் தான் பேச முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு புக்கை படித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுங்க, படித்து கொண்டிருக்காருன்னு சொல்லும்போது படிச்சுட்டு இருக்காரு, படித்து கொண்டு ஒன்று தான். இப்போ அவர் வந்து அந்த செயலை புக்கை கையில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காருனா, அப்போ படிக்க படிக்க ஒரு ஒரு வரி படிப்பார், ஒரு பாராகிராஃபு ஒரு பக்கம் படிப்பார், அப்போ புத்தகத்தை மாற்றுவார். அப்போ தன்னோட உடலை நிலைப்படுத்தி ஒரு செயலை வந்து அந்த சப்ஜெக்ட் செய்யும்போது அந்த செயல் முன்னேற தான் செய்யும், அந்த தன்மையில் தான் அந்த செயல் நடைபெறும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. நம்ம தமிழில் வேணால் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இங்கே இருந்தேன்னு அவர் படிக்கிறார்,
ஒருத்தர் இப்போ கண் முன்னாடி ஒருத்தர் படிக்கிறாருனா உட்காந்து படிச்சுட்டு இருக்காருன்னா நம்ம எப்படி ரெண்டு விதமாக பேச முடியும் தமிழில்? அவர் படிக்கிறாருன்னு பேச முடியும், படித்து கொண்டிருக்காருன்னு பேச முடியும். தமிழில் அக்செப்டடு, ஆங்கிலத்தில் அக்செப்டடு கிடையாது. ஆங்கிலம் என்ன சொல்லும்னா, சப்ஜெக்ட் இப்போ எக்ஸாக்டாக அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹீ ஸ்டடிங் தான் சொல்லணும். ஏன்னா சப்ஜெக்டோட உடல் இப்போ அதில் இருந்துகிட்டு இருக்கு, உடல் இருந்து அந்த செயலை முன்னேற்றம் பண்ணுது. அப்போ அவர் ஒரு வரி படித்து பாராகிராஃப் படித்து பக்கத்தை படித்து அப்போ அந்த பக்கங்களை திருப்பிட்டு இருப்பார். அப்போ அது முன்னேற்ற தன்மையில் தான் அந்த செயல் நடைபெறும். சப்ஜெக்டோட உடல் இருந்து அந்த செயலை முன்னேற்றம் பண்ணுதுன்னா, அதாவது ஆமு இஸ்ஸு பி இதெல்லாம் போடும்போது சப்ஜெக்டோட உடலை நிலைப்படுத்தும் போது அப்போ அந்த செயல் ப்ராகிரசிவ் ஆகிற தன்மையில் தான் இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இந்த கான்செப்ட் வந்து ஆங்கிலத்துக்கு மிக மிக முக்கியமான கான்செப்ட். நம்ம இதை வந்து மொத்த மனப்பாடமாக ஐ ப்ளஸ் ஆம் போட்டுக்குங்க, ஐஎன்ஜி வெர்பு போட்டுக்குங்க அப்படி படிக்கும்போதெல்லாம் இது நமக்கு புரியாது. இந்த மாதிரி தெள்ள தெளிவாக உள்ள டீப்பாக போய் இந்த ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் ஏஜிடிஎம் மெத்தடில் படிக்கும்போது தான் இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிய வரும். அப்படி நம்ம பிரெயினை இந்த கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாதான் அது வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பார்க்க பார்க்க பேச பேச ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 இயர்ஸில் அது நமக்கு ரொம்ப நேச்சுரலாக இந்த லாங்குவேஜ் பழக ஆரம்பிச்சிடும், நமக்கே வர ஆரம்பிச்சிடும். ஓ இது வந்து ஏன்னா இந்த இந்த ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓரளவையும் இந்த ஃபார்முலாவை போட்டே பேசிகிட்டு இருக்கணும். இப்போ நமக்கு இந்த பின்னாடி இருக்கிற ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு, ஒருத்தர் ஓடிட்டு இருக்காருன்னா நம்ம அசால்ட்டாக சொல்ல முடியும் ஹீ இஸ் ரன்னிங்னு. ஏன்னா சப்ஜெக்ட் உடலை நிலைநிறுத்தி அந்த செயலை செஞ்சிகிட்டு இருக்காரு. அதாவது இப்போ சப்ஜெக்டோட உடல் எக்ஸாக்டாக அந்த செயலை செஞ்சிட்டுனா அது முன்னேற தன்மையில் தான் இருக்கும். அப்போ அதை நான் கண்டினியூஸ் அஸ்பெக்டில் தான் பேசணும் அப்படின்னு நமக்கு ஏஜிடிஎம் தெளிவாக சொல்லி கொடுக்குது. அதுதான் முக்கியம். ஃபார்முலா மெத்தட் படி போட்டு அதை கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும், ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தமிழில் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை ஆம் போட்டு ஐஎன்ஜி போடுங்க, இல்லை இஸ் போட்டு ஐஎன்ஜி போடுங்க. ஓடி அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அளவையும் ஓடிக்கொண்டிருக்காருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு போகணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன போடணும், ஆம் போடணும் இல்லை இஸ் போடணுமான்னு சொல்லி பார்க்கணும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்கு போயிடும் இந்த ஃபார்முலா மெத்தட். ஏன் ஃபார்முலா மெத்தட் பேசும்போது ஸ்லோ ஆகுதுன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம், ஓடிக்கொண்டிருக்கிறார் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ கொண்டிருக்கிறார் வரும்போது இந்த ஆம் போட்டு ஐஎன்ஜி இல்லை ஹீ போட்டு இஸ் போட்டு ஐஎன்ஜி ஒரு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை, அப்போ ஐயன் ஓடிக்கொண்டிருக்கு அப்போ கொண்டிருக்கிறார் வருது, அப்போ அதுக்கு என்ன போடணும், என்ன அஸ்பெக்டு, அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா ஏஜிடிஎம் கான்செப்ட், சப்ஜெக்ட் ஒரு செயலில் இருந்து முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கா, உடலை நிலைநிறுத்தி முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கா, அப்போ சப்ஜெக்டோட உடல் இருக்கிறதையும் சொல்லு. அதுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஆமோ இஸ்ஸோ ஆரோ போட்டுக்கணும், பாஸ்ட் டென்ஸ்னா வாசு வேறோ. அதுக்கப்புறம் அந்த செயல் முன்னேற்ற தன்மையில் தான் இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் ஒரு செயலை ஒரு நிலை நிறுத்தி, அதாவது சப்ஜெக்ட் இருந்து அந்த செயலை இருந்து செயலை செய்யும்போது ப்ராக்ரஸ் ஆகும். இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், படித்தானா ஒரு பாரா பற்றி, அதுக்கப்புறம் ஒரு வரி பாராகிராஃபு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்புறது, அதுதான் செயல் முன்னேற்றம். அப்போ அந்த தன்மையில் தான் இருக்கும். அதை நம்ம கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிரெயின் டக்குன்னு அந்த இடத்துக்கு போ, இங்கே எந்த அஸ்பெக்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஈஸியாக நம்ம பேச ஆரம்பிச்சிடும், டிரான்ஸ்லேஷனுக்கு போக மாட்டோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஏஜிடிஎம்னால நம்ம வந்து கான்செப்ட்ஸை தெளிவாக படிக்கணும். கான்செப்ட்ஸை தெளிவாக படிக்கிறனாலே நமக்கு வந்து வந்துருமான்னு சொன்னால் அது 50% தான் கை கொடுக்கும். மீதி 50% அந்த கான்செப்ட்ஸுக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய படங்கள் பார்க்கணும், நிறைய மற்றவங்க பேசுகிறது, அதாவது ஒரு இங்கிலீஷ் நிறையா வந்து ஃபாரின் யூடியூபர்ஸ் போடுறாங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே போடுறாங்க, அவங்கெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸை, ஏன்னா நம்ம கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, அந்த கான்செப்ட்ஸுக்கு நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ண நமக்கும் அந்த மாதிரி நமக்கு ஆங்கிலம் வந்து ஈஸியாக வந்துடும். இதுதான் இந்த கான்செப்ட்ஸுக்கு பின்னாடி ஏன் வந்து கான்செப்ட்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஐ வில் பி வாட்சிங் எ மூவியில் நம்ம இங்கே செயலோட விருப்பத்தை தெரிவிக்கிறோம். அது என்னென்னா செயல், அதாவது அதாவது சப்ஜெக்டோட விருப்பத்தை தெரிவிக்கிறோம், சப்ஜெக்ட் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயலை செய்ய விரும்புது. அப்போ எந்த மாதிரி இருக்கிறேன்னா வாட்சிங், அதாவது ஒரு செயலை ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. வாட்சிங்னா செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே செயல் ப்ராக்ரஸ் ஆகணும்னாவே ஒரு சப்ஜெக்டோட உடலை நம்ம நிலைப்படுத்தியிருக்கணும், அப்போ தான் செயல் ப்ராக்ரஸ் ஆகும். இதே ஐ வில் பீயிங் ஏன் போட முடியாதுன்னா, இந்த ஐஎன்ஜி வெர்பு ப்ராக்ரஸ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டோட உடல் இருக்கிறத நம்ம சொல்லியிருக்கணும், கிடையாது. அப்போ இந்த கான்செப்ட் படி இந்த சென்டென்ஸ் ஃபார்மே ஆகாது. ஓகே, அதே நேரத்தில் ஐ வில் பி பீயிங் நம்ம சொல்ல முடியும், ஐ வில் பி பீயிங் சொல்ல முடியும். இது டெக்னிக்கலாக கரெக்ட். ஏன்னா இங்கே ஐ இங்கே சப்ஜெக்ட்ஸ் ஒரு செயலை செய்ய விருப்பப்படுது,
என்னன்னா இருக்கிறாங்கிறது, அது என்னன்னா இருந்து கொண்டு இருக்கிறாங்கிற செயலையே செய்ய விருப்பப்படுதுன்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலாக இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஐ வில் பி பீயிங்கிறது 100 to 200% அந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஓகே, அப்போ அந்த மாதிரி பேசும்போது என்ன அர்த்தம் வரும்னா, ஐ வில் பி பீயிங் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐ வில் பி பீயிங் ஏ டீச்சர் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஐ வில் பி ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன், ஐ வில் பி பீயிங் ஏ டீச்சர்னா நான் டீச்சராய் இருந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டீச்சராக இருப்பேங்கிறது வேறு, டீச்சராக இருந்து கொண்டு இருப்பேன்னு சொல்லும்போது அப்போ நான் டீச்சராக இருப்பேங்கிற செயலை ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன ஆகிடும்னா, நார்மலாக நான் வந்து ஐ வில் பி ஏ டீச்சர்னா நான் ஒரு டீச்சராக இருப்பேன்னு அர்த்தம். ஆனால் டீச்சராக இருப்பேங்கிற செயலே நான் வேணும்னே ப்ராக்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பேன், இல்லைனா வந்து மாணவர்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தீவிரமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போயிடும். நார்மலாக இருப்பேங்கிறப்ப நான் வந்து நார்மலாக டீச்சராக இருப்பேன்னு அர்த்தம். ஆனால் அந்த செயலே ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது அப்போ எந்த மாதிரி ப்ராக்ரஸ், அப்போ டீச்சராக இருப்பேங்கிறத நீங்கள் எப்படி ப்ராக்ரஸ் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக டீச்சராக இருக்கேங்கிறது தான் அதன் மூலமாக தான் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ரொம்ப பயங்கரமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து ரொம்ப பெரிய டீச்சராக இருக்காருன்னு சொல்லி சொல்லும்போது நான் ஏற்கனவே அவர் சொன்னேன் பாருங்க, ரொம்ப போலீஸ்காராக இருக்கான் கில்லி படத்தில் சொன்னேன் பாருங்க, அந்த மாதிரி மாறிடும். ஹீ வில் பி பீயிங் ஏ போலீஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ்காராக இருக்காரு, அந்த மாதிரி மீனிங் மாறிடும். ஸோ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, எங்கேயுமே நம்ம வந்து காலம் காட்டாத வெர்புகளை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வில்லு போட்டு தான் இந்த இதை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கேருந்து எடுத்திருந்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும், ஐ வில், அதாவது ஐ வில் ஆம் தான் நம்ம போட்டிருக்க முடியும். ஆனால் அங்கே கிடையாது, இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எப்படி இந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்க. அதில் ஹீசி இந்த ஐவியு ஹீசிட்டு எல்லாத்துக்குமே வில்லு தான். ஏன்னா நம்ம வந்து செயலின் மீதான எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம், அப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து வில் போட்டுக்க முடியும். ஜஸ்ட் இதோட விருப்பம், இதோட விருப்பம், இதோட விருப்பம், இதோட விருப்பம், இதோட விருப்பம், அவ்வளோதான், எல்லாமே ஜஸ்ட் விருப்பம் தான். ஆனால் இதுக்கு நம்ம ரூல்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா, ஆக்சுவலாக மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். ஏன்னா எந்த ரூலுமே வந்து நிலையானது கிடையாது. இப்போ அவன் வருகிறான்னு சொல்கிறான், இதே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வருகிறாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். இங்கே ரால் வருது, இங்கே ரான் வருது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீ கம்ஸ். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா கண்டினியூஸில் சொன்னால் புரியும், ஹீ இஸ் கம்மிங், சி இஸ் கம்மிங், ரெண்டுக்குமே ஏன் இஸ் தான் வருது. ஆனால் இங்கே மட்டும் ரான் வந்து ரால் வருது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரூல்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வில்லு தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து மாடல் வெர்பு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது வில்லு தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதையே அவங்க வேறு மாதிரி ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸ்ட்ராங்காக ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு ஐக்கு வந்து வில்லு போட்டுக்குங்க, விக்கு வந்தால் டில்லு போட்டுக்குங்க, அதுக்கப்புறம் யூக்கு வந்தால் சில்லு போட்டுக்குங்க. இந்த மாதிரியும் லாங்குவேஜ் உருவாக்கலாம், ரூல்ஸை உருவாக்கலாம், யாரும் போய் தடுக்கலாம் முடியாது. நல்ல வேலையாக அவங்க வந்து எல்லாத்துக்குமே செயலின் மீதான விருப்பத்துக்கு நம்ம வந்து வில்லு போட்டாவே போதும், அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உருவாக்க முடியாதுன்னா நிச்சயம் உருவாக்க முடியும், யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நல்ல வேலையாக அவங்க எந்ததாக இருந்தாலும் இந்த மாடல் வெர்பில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க, நல்ல வேலை சப்ஜெக்டிவ் இல்லா ஐயா இருக்கும்போது அதோட ஸ்ட்ராங்கான விருப்பத்தை தெரிவிக்க வில்லு, ஆனால் சப்ஜெக்ட் வியாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ராங்கான விருப்பத்தை தெரிவிக்க டில்லு அப்படின்லாம் அவங்க வச்சுருந்தாங்கன்னா வேறு வழி இல்லை, நம்மளும் அதை மனப்பாடம் பண்ணித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருப்போம். நல்ல வேலை ஆங்கிலம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வச்சுருக்காங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஆங்கிலம் வந்து சில இடங்களில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சில இடங்களில் ஆங்கிலம் வந்து எப்பவுமே ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ். ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் ஆங்கிலம் தான். அதே நேரத்தில் 100% அக்யூரேட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜும் ஆங்கிலம் தான். 100% அக்யூரேட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் ஆங்கிலம், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே தடுமாறுவாங்க. ஏன்னா ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா
ரூல்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கும், ஜென்ரலாக இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பேசணும் அப்படிங்கும்போது ரூல்ஸ் எல்லாமே நிறையா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நிறையா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ ஈஸியாக கற்றுக்கணும், கொஞ்சம் தவறு இருந்தாலும் பரவாயில்ல கற்றுக்கணும் அப்படின்னா ஆங்கிலம் மாதிரி ஒரு ஈஸியான லாங்குவேஜ் கிடையாது. அதே நேரத்தில் அதை கரெக்டாக 100% நான் கரெக்டாக பேசணும் அப்படின்னா அது மாதிரி ஒரு கஷ்டமான லாங்குவேஜும் கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் நிறையா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ரூல் இருக்கும், அந்த ரூலுக்கே 1008 விதிவிலக்கு இருக்கும். அதனால நமக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஏஇ ஐஓயு வரும்போது என்ன போடணும், ஆன் போடணும்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே பல இடங்களில் அவர் அப்படிங்கிறது இங்கே வந்து ஹெச்சில் ஆரம்பிக்குது, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அவர் தான் எழுதணும். ஏன்னு கேட்டால் சொல்லுவாங்க இது வந்து ஓ ஹெச்சுக்கு சவுண்டு கிடையாது, ஓலேருந்து ஆரம்பிக்குது, அவர்ந்தான் ஆரம்பிக்குது, அப்போ இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கேன் குட் வந்து என்ன சொல்கிறாங்க, மாடல் வெறுப்பு தான், இது வந்து செயலோட தன்மை தான் இருக்குது. ஆனால் இதை சில இடங்களில் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் மூலமாகவே நம்ம என்ன சொல்ல முடியும், ஹீஸ் கம்மிங் டு சென்னை போட்டு டுமாரோ போகிறனால இது என்ன மாறிடும்னா ஃப்யூச்சர் டென்ஸாகவும் மாறிடும், ஒரு எதிர்கால செயலை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மாறிடும். ஸோ இவ்வளவு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஆங்கிலம் கற்றுக்க ஈஸி, ஆனால் கரெக்டாக கற்றுக்கணும், ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக பேசணும்னா ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் ஆங்கிலம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். எங்கேயும் அதாவது இந்த வெர்புகள்லேருந்து தான் எடுக்கணும், மாடல் வெர்பு போட்டிங்கனாவே இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணவே கூடாது, இதுலேருந்து தான் எடுக்கணும், காலம் காட்டாததுலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரி ஓகே, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. ஃபைனலாக அவரோட ஹீ வில் பி, சரி ஐ வில் பி வாட்சிங் எ மூவியில் ஐ வில் பி வாட்சிங் எ மூவியில் ஃபைனலாக அவரோட சொல்லிடுறேன், செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கிறோம், செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறோம். விருப்ப எண்ணம் தான் ஃபியூச்சர் டென்ஸ். அது என்ன, நான் வந்து ஒரு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம். ஏன்னா ஆங்கிலத்தின் கணக்குப்படி, அதாவது ஆங்கிலத்தோட வேளாளர்படி நம்ம இப்படி தான் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா தமிழில் வந்து பார்த்து கொண்டிருப்பேங்கிறது முன்னாடி கடைசியில் இருக்குப்பேங்கிறது வருதுல அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதக்கூடாது. ஆங்கிலத்தோட வேளாளர் என்னன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கேன். அப்போ இருப்பேன், என்ன இருப்பேன்னா பார்த்து கொண்டிருப்பேன், செயல் ஆக்டிவாக நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இது இங்கேருந்து எடுத்தது வாட்சிங், அது இங்கேருந்து எடுத்தது. செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கா, ஆனால் காலம் கிடையாது. சப்ஜெக்டோட உடல் இருக்குது ஆனால் காலம் கிடையாது. சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்ய விருப்பப்படுது, இதுக்கு காலம் இருக்கானா, காலம்லாம் கிடையாது, செயலை செய்ய விருப்பப்படுறேன் அவ்வளோதான். இது என்ன விருப்பம்னா ஸ்ட்ராங்கான விருப்பம். ஓகே, ஸ்ட்ராங்கான விருப்பம், செயலை செய்ய விருப்பப்படுறேன் அவ்வளோதான். வுட்டுங்கிறது ஸ்ட்ராங் இல்லாத விருப்பம். ஓகே, அதனால தான் இது ஸ்ட்ராங்கான விருப்பம்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து அதோட வீக் ஃபார்ம், அதாவது நான் விருப்பப்படுறேன் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக விருப்பப்படுறேன் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வாட்சிங்கிறது செயல் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் காலம் கிடையாது. ஏன் நமக்கு வந்து இதுலாம் காலம் இல்லைனாலும் வருத்தம் இல்லை, செயல் தான் ஆனாலும் ஏன் வருத்தம் இல்லைன்னா நமக்கு ஃப்யூச்சர் டென்ஸ்னால் இன்னும் காலப்படுத்த முடியாது, காலம் தான் இன்னும் வரலையே, நம்ம ப்ரெசன்ட்ல தான் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த செயலுக்கான காலத்தை இன்னுமே அந்த செயல் வந்து காலத்துக்கு போகலை, ஏன்னா இன்னும் அந்த காலம் வரலை, நாளைக்கு தான். ஐ வாட்சிங் எ மூவி டுமாரோ, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்னாவே எதிர்காலத்தில் நடக்க போதும். அப்போ இன்னும் அந்த செயல் அந்த எதிர்காலங்கிறது இன்னும் வரலைங்கிறனால அந்த செயலுக்கு நம்ம வந்து காலம் கொடுக்க முடியாது. ஓகே, அந்த கான்செப்ட் படிங்கிற லாங்குவேஜ் ஆங்கிலம். அப்போ இங்கே நமக்கு காலம் இந்த டென்ஸில் சார் இந்த வெர்புகளில் இல்லைனாலும் கவலை இல்லை, ஆனால் என்ன தன்மையில் இருக்குங்கிறது முக்கியம், அதை பொறுத்து அஸ்பெக்ட் மாறும். ஓகே, என்ன தன்மையில் இருக்குது, ஜஸ்ட்டு இருப்பேன், அது வந்து சிம்பிளாக இருப்பேங்கிறத மட்டும் சொல்லுது, அதுவே நமக்கு போதும். சிம்பிளாக இருந்தால் சப்ஜெக்ட் சிம்பிளாக இருக்கும்போது தான் அந்த உடலை இருக்கும்போது அது வந்து செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது, இந்த உடல் இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணுது. அப்போ அதுக்கு சப்ஜெக்ட் வந்து இருந்து அந்த செயலை ப்ராக்ரஸ் பண்ணும்போது ப்ராக்ரஸிவ் தன்மையில் இருக்குது, சாரி சப்ஜெக்ட் இருந்து அந்த செயலை செய்யும்போது ப்ராக்ரஸிவ் தன்மையில் மாறுது அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வில்லில் சப்ஜெக்டோட இது வந்து ஒரு செயல் விருப்பம் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிச்சு. இங்கே இதுக்கும் நமக்கு காலம் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, விருப்பத்தை காட்டினாவே போதும், அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கிறதுனால அது ஃபியூச்சர் டென்ஸ், அவ்வளோதான். இங்கே செயல் ப்ராகிரசிவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இது ஃபியூச்சர் ப்ராகிரசிவ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் சிம்பிள் கண்டினியூஸ் எந்த மாதிரி வேணால் நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸுகளை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா ஐ வில் பி வாட்சிங் எ மூவின்னு சொல்லும்போது நம்ம ஃபார்முலா மெத்தட்படி போகும்போது இது வந்து என்ன படித்தோம், கொண்டிருப்பேங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அப்போ நான் இதோட மீனிங் நான் படம் பார்த்து கொண்டிருப்பேன் அந்த மாதிரி பிரெயின் போயிடும். நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம அதை படிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக மீனிங் எடுக்க முடியும், ஆங்கிலத்திலே மீனிங் எடுத்துகிட்டு போயிட முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஃபார்முலா மெத்தட் படி படிக்கும்போது இந்த ஃபார்முலா படி வெர்புகள்லாம் போட்டாங்கன்னா இதுக்கு என்ன அது, அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவோம், பார்த்து கொண்டிருப்பேன்னு சொல்லுவோம். ஓ அதோ மீனிங் தான் இங்கே எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ ஏஜிடிஎம் சரி ஜிடிஎம் படி போனோம்னா அந்த மாதிரி மாறிடும், நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும், ஏன்னா நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏஜிடிஎம் படி இந்த கான்செப்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஓ வில்லு வந்து ஏன் முன்னாடி வரும்னா செயலோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு, ஆங்கிலத்தின்படி வேத ஆர்டர் படி வில்லை தான் முன்னாடி போட முடியும். ஏன்னா அது வந்து இப்படி இப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம சொல்ல முடியுங்கிறனால அப்போ வார்த்தையோட ஆர்டரை வச்சு நம்ம வந்து அவங்க வந்து இல்லை சென்டென்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஐ வில் பி வாட்சிங் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏஜிடிஎம்மில் படிக்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ண உங்கள் பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அந்த கான்செப்ட்ஸுக்குள்ளே லாஜிக் இருக்குது இல்லை, லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். லாஜிக் இருக்குனாவே நம்ம பிரெயின் வந்து அந்த லாஜிக் அனலைஸ் பண்ணிக்கும். இல்லாஜிக்காக இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகிடும், பிரெயின் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால ஏன்னா நமக்கு புரிஞ்சு ஒரு விஷயத்தை பிரெயினுக்கு கொண்டு போனால் தான் அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கோம், அதை கண்டினியூஸாக நம்ம வந்து பேச பேச தானே போகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நல்லா தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும், அது சூப்பராக பேச ட்ரெயின் ஆகிடும். ஆனால் லாஜிக்கே இல்லாமல் இது குருட்டு மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து குருட்டு மனப்பாடத்தில் இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னா அதுக்கு தெரியாது. ஒவ்வொரு இடமே நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் பேசும்போது அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வரோம், நம்ம ஃபார்முலாவுக்கு ஒரு இடையும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, ஆனால் அதோட லாஜிக் இதுக்குள்ளே என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரெயின் வந்து அழகாக அதை அனலைஸ் பண்ணிக்கும். அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் பேசும்போது மெல்ல 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 அதை டோட்டலாக அனலைஸ் பண்ணி ஒரு 5-6 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது இந்த கான்செப்டுக்கு வந்து நம்ம பிரெயின் அடாப்ட் ஆகிக்கும், அந்த தன்மை நம்ம பிரெயினுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு செல்ஃபோனே எவ்வளோ அதிசயமாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, எங்கேயோ இருக்கிற சிக்னலாக எங்கேயோ கொண்டு வந்து காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட்லாம் என்னன்னு சொல்லி அவங்க தெளிவாக அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போ அது இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பிரெயினுக்கு சொல்லும்போது அந்த பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்து தெளிவாக எடுத்து அது ஒரு நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் கான்செப்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணணும். ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இதோட யூசஸ்லாம் பார்க்கலாம். யூசஸ்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் கான்செப்ட்ஸ் மட்டும் வச்சோம்னா நமக்கு பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா ரொம்ப பார்த்த மாதிரி இருக்காது. சார்ஜர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு யூஸ் என்ன அப்படின்னா ஒரு எதிர்காலத்தில் ஒரு செயலில் நான் இருந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் எங்கே இருந்துகிட்டு இருப்பேன். பாயிண்ட் ஆஃப் டைம்னா என்னென்னா இந்த கால ஓட்டத்தில் இது என்னது பாஸ்ட், இது என்னது ப்ரெசண்ட், இது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஓகே, அதனால நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அடுத்த நொடி நாளைக்குங்கிறது வரும் அப்படிங்கிறனால நம்ம அதை ஃபியூச்சர்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ப்ரெசண்டில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது ஐஆம் டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன்.
இப்போ மணி எத்தனை, ஒரு 9 மணி அப்படின்னா 9 மணிக்கு நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கேன். அதே மாதிரி எதிர்காலத்துலேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணிகிட்டு இருப்பேங்கிறத நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்தி சொல்ல முடியும். இப்போ மை, எங்கள் அம்மா வந்து ஒரு மணிக்கு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். மை மதர் வில் பி குக்கிங் லன்ச் அட் 1 PM. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு செயல் சப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு செயலை முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஈஸியாக அங்கே இங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் போட்ட முடிஞ்சு. ஏன்னா வில்பிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அந்த டைமில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அதைத்தான் சொல்லுது. பீங்கிறது சப்ஜெக்ட் இருக்குது, செயலை முன்னேற்றம் பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்லுது. அதே பீன் போட்டோம்னா தான் சப்ஜெக்ட் வந்து இறந்த காலத்துலேருந்தே இருந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லும். நம்ம இங்கே வந்து பீ மட்டும்தான் போடுறோம், அதாவது சப்ஜெக்ட் இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அப்போ அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கிறத சொல்லுது, அவ்வளோதான். ஆம் இஸ்ஸு வாஸு வேறெலாம் அந்த டைமில் சப்ஜெக்ட் என்ன இருக்குது அவ்வளோதான் சொல்லும். என்ன இது இறந்த காலத்தில் இருந்ததை சொல்லும், இது இதுவும் இறந்த காலத்தில், இது நிகழ்காலம், இது நிகழ்காலம், அவ்வளோதான். ஆனால் இந்த பீன் தான் என்ன சொல்லும்னா ஏற்கனவே இருந்தேன் அப்படிங்கிற சொல்லும். ஏன்னா இது முடிஞ்சு போச்சு ஆனால் காலம் காட்டலை. ஓகே, ஸோ ஏற்கனவே அங்கே இருந்தேன்னு சொல்லுது ஆனால் காலம் காட்டலை. ஆனால் இதெல்லாம் சப்ஜெக்ட் இருந்துச்சு இப்போ இருக்குதுன்னு சொல்லுது, இது இருந்துச்சுன்னு சொல்லுது, அவ்வளோ. ஆனால் இது பர்டிகுலர் காலத்தை காட்டுது, இது காலம் காட்டலை. அதே மாதிரி இதுவும் காலம் காட்டலை. ஆனால் இது என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்குது, செயல் விருப்பம் இருக்குது. அப்போ ஆனால் இங்கே பீனில் செயல் முடிஞ்சு போச்சு, அது ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு இங்கே இன்னும் செயல் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டணும். இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீனுங்கிறது. ஏன் நான் வந்து இதெல்லாம் எடுக்கும்போது இதெல்லாம் எடுக்கிறேன்னா, ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆனது. பீங்கிறதும் ஆம் இஸ்ஸு வாஸு வேறு பீனு எல்லாமே இருக்கிறேங்கிறது தான் சொல்லுது. ஆனால் காலத்தின் அடிப்படையிலையும் செயல்தன்மை அடிப்படையிலையும் வேறுபடுது. ஓகே, ஸோ இதை பற்றி இதை பற்றிலாம் இதுக்கெலாம் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இல்லை வெறும் வீல் பீயிங் மட்டும் பார்த்துட்டு போனோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. இதுவும் இதுவும் இப்போ இருக்கிறேங்கிறத சொல்லுது, இதுவும் இதுவும் இருந்தேங்கிறத சொல்லு காலத்தை காட்டுது, இது இருந்தேன்னு சொல்லுது ஆனால் காலத்தை காட்டலை. ரொம்ப முக்கியம் அதுதான். ஆனால் செயல் முடிஞ்சு போச்சுங்கிறது இங்காட்டு சொல்லுது, செயல் முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் காலம் காட்டலை, எந்த காலத்தில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம 3 டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செயல் ஆக்டிவில் இருக்குது ஆனால் காலம் காட்டலை. செயல் எந்த மாதிரி ஆக்டிவில் இருக்குது, சிம்பிள் அஸ்பெக்டில் ஆக்டிவில் இருக்குது. இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் சிம்பிள் அஸ்பெக்ட் பி, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கிறது தான் பீன். அப்போ பீனும் கூட போடலாமேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே செயலே முடிஞ்சு போச்சு, நமக்கு என்ன வேணும், செயல் ஆக்டிவில் இருக்கிறது ஆனால் சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கணும். ஜஸ்ட் உடல் இருக்குங்கிறது மட்டும் சொல்லணும், பீயிங் மாதிரி ஆக்டிவாக இந்த செயலை நான் ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கேன்னு காட்டக்கூடாது. ஓகே, அப்போ பீ பீயிங் பீ போட்டு குக்கிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த செயல் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கு, செயல் முன்னேறிக்கிற தன்மையில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா, மை மதர் வில் பி குக்கிங் லன்ச் அட் 1 PM. எங்கள் அம்மா டுமாரோன்னு கூட போட்டுக்கலாம், இன்னைக்கு கூட போடலாம். எங்களுக்கு நம்ம இந்த டுமாரோங்கிறத போடாம விட்டோம்னா அது என்ன மாறிடும்னா, எங்கள் அம்மா ஒரு மணிக்கு வந்து லஞ்சு சமைச்சு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போதே இது வந்து பார்த்தீங்கன்னா செயலின் விருப்பம் தான், இது ஃபியூச்சர் டென்ஸ் தான். டுமாரோன்னு சொல்லும்போது பர்டிகுலராக நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிடுது, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு தெளிவாக அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கிறத இந்த செயல் மூலமாக நம்ம சொல்ல முடியும். சமைப்பாங்க அப்படின்லாம் சொல்ல, சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன செயலில் சப்ஜெக்ட் இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே, அது மாதிரி தான் ஐ வில் பி வாட்சிங் எ மூவி அட் 3 PM சொல்லும்போது நான் வந்து 3 மணிக்கு நான் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ ஹீ வில் பி கேட்குறாங்க நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா, அவர் சொல்கிறாரு ஹீ
ஒரு பர்டிகுலர் டைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ நான் சொல்கிறேன் ஹீ வில் பி ஒர்க்கிங். அது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஹீ வில் பி ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ், ஆஃபீஸில் அட் திஸ் டைம், இந்த நேரத்தில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அட் திஸ் டைம் டுமாரோன்னு போடும்போது என்ன ஆயிடுதுன்னா, நாளைக்கு இந்த நேரத்தில், அதாவது நாளைக்கு நேரம் அவர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓகே, ஹீ வில் பி, அவரோட விருப்பத்தை தான் நம்ம தெரிவிக்கிறோம். அப்போ அவர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் நம்ம சொல்கிறோம். அட் திஸ் டைம், இந்த டைம், டுமாரோ, நாளைக்கு இந்த நேரத்தில் அவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அட் திஸ் டைம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை சொல்லுது. நம்ம வந்து இப்போ 6 மணின்னு வச்சுக்கோங்க, அந்த 6 மணிங்கிறது சொல்லாமல் இந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, அதுக்காக அட் திஸ் டைம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த அட் திஸ் டைம்ங்கிறது உள்ளே போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கும், 6 மணியோ, ஒரு 3 மணியோ, ஒரு 4 மணியோ, ஒரு 3:35 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்ல முடியும். உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது யூஸ், ரெண்டாவது யூஸ் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்லே இதை நம்ம ஏன் சில நேரங்களில் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லலாம். பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்னா எங்கள் அம்மா வந்து 1 மணிக்கு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிம்பிளாக சொல்லிட்டோம். எங்கள் அம்மா வந்து 1 மணிக்கு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, இது அந்த டைமில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சிம்பிளாக பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதையே இதே விஷயத்தை நம்ம எம்பசைஸ் பண்ணியும் பேச முடியும். அதாவது எம்பசைஸ் பண்ணி பேசுறதுனா என்ன அப்படின்னா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க, த ட்ரெயின் வில் பி அரைவிங், அரைவிங் இன் ஆன் த பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 அப்படிங்கிறது இன் ஃபியூ மினிட்ஸ், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஷார்ட்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சீக்கிரமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் 6 நம்பர் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படி எம்பசைஸுங்கிற ஒரு யூசேஜாக மாறுது அப்படின்னா, நம்ம அந்த டைமில் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசஞ்சருக்கு வந்து அவங்க வந்து இந்த செயல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு எம்பசைஸ்னால் வந்து ஒரு அழுத்தி கூறுறாங்க. இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும், எங்கள் அம்மா வந்து 1 மணிக்கு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது சாதாரணமாக சொல்கிறது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் அம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு, எங்கள் அம்மா அந்த நேரத்தில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே விஷயத்தை நான் எம்பசைஸ் பண்ணுறதுக்கும் பேச முடியும், டோன் லைட்டாக மாறுது, அவ்வளோதான். ஸோ இங்கே அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரெயின் வில் பி அரைவிங் இன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 இன் ஃபியூ மினிட்ஸ், இல்லை ஷார்ட்லின்னு சொல்லும்போது எல்லாரும் ரெடி ஆகிக்கிங்க, ட்ரெயின் வந்து சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கும். சரி, இதை ஏன் வந்து இந்த டென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபியூச்சர், ரியல் ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரியல் ப்ரெசண்ட், ரியல் பாஸ்ட், ரியல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மீதியெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு நான் அந்த செயலை செய்வேன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லும்போது அந்த செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி நாங்கள் பேசலை, அந்த செயல் அந்த காலத்தில் செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கோம்லாம் பேசலை. ஒரு செயல் நம்ம என்ன காலம் காட்டுறோமோ அந்த காலத்தில் ஆக்டிவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அதுதான் ரியலாக அந்த செயல் அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நான் படித்து நான் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது தான் உண்மையிலே நிகழ்காலத்தில் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, அப்போ இதுதான் ரியல் ப்ரெசண்ட். நான் பாடம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது நேற்றும் எடுத்தேன், இன்றைக்கும் எடுத்தேன், நாளைக்கும் எடுக்கிறேன், அந்த தன்மை வரும், அதுலேயும் நிகழ்காலத்தன்மை இருக்குது. ஆனால் இப்போ நான் அந்த செயலை செஞ்சிட்ருக்கேனுங்கிற அந்த கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது தான் நான் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கேன்னு சொல்லும்போது தான் அதுதான் ரியல் ப்ரெசண்ட், அந்த அதுதான் நிகழ்காலத்தில் உண்மையாக அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும்
எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பேசுது. அப்போ அதுதான் ரியல் ஃப்யூச்சர், அதுதான் ஆமாம் அந்த செயல் அந்த காலத்தில் அதாவது வருங்காலத்தில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி தன்மையில் பேசுகிறோம். அப்போ அதுதான் ரியல் ஃப்யூச்சர். அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அந்த மாதிரி ஒரு ரியல் தன்மையை கொடுக்கறதுக்காக, ஒரு ரியல் ஃப்யூச்சர் தன்மையை கொடுக்கறதுக்காக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க இதை சிம்பிளாகவே சொல்லலாம், த ட்ரெயின் வில் அரைவ் இன் ஷார்ட்லி அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஏன் அவங்க அப்படி சொல்லலை? ஆக்சுவலாக இது வந்து அந்த செயல் நடக்கும், ட்ரெயின் வரும்னா சொல்கிறாங்க. வரும்னு சொல்கிறதுக்கும் வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறதுக்கும் செயல் தன்மையில் வித்தியாசம் இருக்குது. வருங்கிறது ஜஸ்ட் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லும்போது அது ரியலாகவே ஃப்யூச்சர், அப்படி ரியல் ஃப்யூச்சர் தன்மையை கொடுக்கும். ஏன்னா அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும், அது ரியல் ஃப்யூச்சர் தன்மையை கொடுக்கும். நான் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இது ரியல் ப்ரெசண்ட், உண்மையான ப்ரெசண்ட். இதுதான் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கேன், பாடம் எடுக்கிறேங்கிறதோ இல்லை பாடம் எடுத்திருக்கிறேன், பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம்ல, பாடம் எடுத்திருக்கிறேன், பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், அதெல்லாம் ரியல் ஆகாது. ஏன்னா அது ஏன் பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேங்கிறது கூட ரியல் ஆகாதுன்னா அதில் பாஸ்டையும் சேர்த்துக்கிற தன்மை இருக்குல்ல பர்ஃபெக்ட் கண்டினியூஸில். ஆனால் கண்டினியூஸ் வந்து சப்ஜெக்ட் அந்த டைமில் என்ன செய்யுது அப்படிங்கிறத மட்டும் சொல்லும். அது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லும்போது அந்த ப்ரெசன்ட் டைமில் என்ன சொல்லுது, அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸில் அந்த பாஸ்ட்டில் என்ன செஞ்சிச்சு, இறந்த காலத்தில் அந்த செயல் சப்ஜெக்ட் என்ன செய்யலை செஞ்சு கொண்டிருந்ததுன்னு சொல்லுது. அப்போ அதுதான் ரியல் பாஸ்ட். ஃப்யூச்சரில் அந்த செயல் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லும்போது இதுதான் ரியல் ஃப்யூச்சர். அதனால் அந்த தன்மையை கொடுக்கறதுக்காக, ஒரு எதிர்காலத்தை எம்பசைஸ் பண்ணி காட்டுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ட்ரெயின் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா இது எதிர்பார்ப்பை சொல்கிற மாதிரி போயிடும். ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓ ட்ரெயின் வருமா, வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே ஒரு ஃப்யூச்சரை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துகிற மாதிரி அந்த துணி வந்து அந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. பொதுவாக கண்டினியூஸ் டென்ஸ்லேயே அப்போ தான் செயல் முன்னேறிட்டுருக்குங்கிற தன்மை இருக்கிறனால அதுதான் ரியல் ப்ரெசன்ட், ரியல் ஃப்யூச்சர், ரியல் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த டைமில் இறந்த காலம்னா அந்த செயல் அந்த டைமில் முன்னேறிட்டு இருக்குங்கிற மாதிரி பேசுகிறோம், நிகழ்காலம்னா அந்த செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி பேசுகிறோம், எதிர்காலம்னா அந்த செயல் அந்த டைமில் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். அப்போ அதுதான் ரியல் ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், பாஸ்ட். ஓகே, ஸோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு தெரியணும் ஏன் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க இதை ஃப்யூச்சர் கண்டினியூஸ்லாம் பேசுவாங்க, த ட்ரெயின் வில் பி அரைவிங் தான் பேசுவாங்க. அந்த அரைவிங் இன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வெர்பு, அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறேன். ஆன் வந்து ஆன் த பிளாட்ஃபார்மில், ஆன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபோசிஷன். ஓகே, இன்னும் அப்போ இன்னும்னா இன்னும் ப்ரீபோசிஷன் தான் அதில் எடுத்துக்கூடாது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்வெர்பு. அந்த அட்வெர்பு கிளாஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது டென்சஸை. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இதில் ரெண்டாவது யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒன்று தான், அதாவது எல்லாமே ஒன்று தான், வில்லு போட்டு பி போட்டு ஐஎன்ஜி தான் பேசுகிறோம், ஆனால் அதை நம்ம பார்க்குற விதம் மாறுது. ஓகே, ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மூணாவது யூசேஜ் என்ன அப்படின்னா இன்டரப்டட் ஆக்ஷன், அதாவது ஒரு செயல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக புரியும், எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ இன்னொரு செயல் நடக்குது, அதுதான் இன்டரப்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, யூபிஎஸ்சில் சொல்கிறாங்களா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னா தங்கு தடை இல்லாத மின்சாரம், அந்த யூபிஎஸ் வச்சுருக்கோம்ல வீட்லலாம், அப்போ இன்டரப்டட்னா ஒரு அந்த செயல் நடந்துகிட்ருக்கப்போ தடங்களாக இன்னொரு செயல் நடக்குது, அதுக்காக தடங்கள்னா அந்த செயலை தடுக்கிற செயல் கிடையாது, அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது பட்டு இன்னொரு செயல் நடக்குது, அந்த செயல் அந்த செயலை டச் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து என்ன சொல்கிறது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த செயலை கவனத்தை திசை இருப்பிற மாதிரியோ செயல் நடக்குது, அதைத்தான் இன்டரப்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்டரப்டட் ஆக்ஷன். இப்போ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா நாளைக்கு, அதாவது when you come to my house tomorrow
அதாவது நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரும்போது ஐ வில் பி வாஷிங் மை க்ளோத்ஸ் அப்படிங்கும்போது நான் என்னோட துணிகளை துவைத்து கொண்டிருப்பேன். அந்த துவைக்கிற அந்த துவைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இன்னொரு செயல் யார்னா இந்த இன்னொரு பையன் வந்து வர்றாப்புல. ஸோ இந்த செயல் முன்னேறிட்டு இருக்கு எதிர்காலத்தில், அந்த டைமில் இன்னொரு செயல் நடக்குதுங்கிறனால இதை வந்து இன்டரப்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு செயல் ப்ராகிரஸ் ஆகிற தன்மையில் காட்டும்போது தான் அது இன்னொரு செயலும் டக்குன்னு அந்த செயல் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு செயல் நடக்குது அப்படிங்கிறதையும் பேச முடியும். அதுக்காகவும் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இன்டர்ப்ரெட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டென்ஸுக்கும் வரும், எல்லா டென்ஸ்லேயும் வரும். இங்கே என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஒரு செயல் முன்னேறிட்டு இருக்குது, சப்ஜெக்ட் அந்த செயலை செஞ்சு கொண்டு இருக்கோம், அந்த டைமில் ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி நம்ம பேச முடியும். ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ரொம்ப பெரிய யூசேஜ்லாம் இருக்காது, ஏன்னா அந்த டைமில் அந்த செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவ்வளோதானே. இது ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ்லாம் பார்க்கும்போது நிறையா யூசேஜ் இருக்கும், ஆனால் ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸோ இல்லை பெர்ஃபெக்ட் கண்டினியூஸோ இல்லை வந்து பெர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டாக போகும்போது யூசேஜ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லா டென்ஸுக்கும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பேரலல் ஆக்ஷன்னா நான் ஒரு செயலை செஞ்சிகிட்டு இருக்கேன், அந்த டைமில் இன்னொருத்தர் ஏதாவது ஒரு செயலை செஞ்சிட்ருக்காரு. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சிட்ருக்காரு, அந்த டைமில் இன்னொருத்தர் ஏதோ ஒரு செயலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அதை பற்றி பேசுகிறது தான் பேரலல் ஆக்ஷன். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது ரொம்ப சிம்பிள் தான். ஐ வில் பி வாட்சிங் டிவி மை மதர் வில் பி குக்கிங் டின்னர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸும் கனெக்ட் ஆகிடும். ஓகே, ஐ வில் பி வாட்சிங் டிவி வெயில் மை மதர் வில் பி குக்கிங் டின்னர்னா நான் டிவி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் எங்கள் அம்மா வந்து சமைத்து கொண்டிருப்பார்கள். அதாவது எங்கள் அம்மா சமைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ரெண்டு செயலுமே அட் அ டைமில் ப்ராக்ரஸ் ஆகுது எதிர்காலத்தில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் பேரலல் ஆக்ஷன். அதாவது ஒரு செயல் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு பேரலாகவே இன்னொரு செயல் நடந்துகிட்ருக்கு. பேரலல்னால் என்ன, இதுதான் பேரலல். ஓகே, அக்ராஸ்னால் இது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த செயலும் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு இணையாக இந்த செயலும் நடந்துகிட்ருக்கு, அதுதான் பேரலல் ஆக்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த யூசேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. இது வந்து வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அடுத்து ஃபைனலாக ஒரு யூசேஜ் வருது, அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து முடியுது. இப்போ அஞ்சாவது யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எ அதாவது சாரி அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபார் 10 இயர்ஸ்ன்னு சொல்லி போடும்போது நம்ம இங்கே வந்து ஹேவ் போட்டு இல்லைன்னா ஹேவோ ஹேடோ போடணும், பீன் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த 10 இயர்ஸை எடுத்துக்க முடியும். ஏன்னா பாஸ்டில் இந்த 10 வருஷம் இது வரைக்கும் நடந்ததை நம்ம வந்து இந்த பீன் வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா பீன்கிறது வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலில் இறந்த காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுது, இருந்துச்சுங்கிறத காட்டுது. அதே நேரத்தில் இதை காலம் இல்லைங்கிறனால அந்த 10 வருஷத்தையும் காலமாக எடுத்துக்க முடியும். அப்போ 10 வருஷமாக அந்த செயலில் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்க முடியும். இருந்துச்சுன்னு மட்டும்தான் இது சொல்லுது, செயல் முடிஞ்சு போச்சு இருந்துச்சுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் இதுக்கு காலம் கிடையாதுங்கிறனால செயல் நம்ம எத்தனை வருஷம் இங்கே போகிறோமோ, 10 வருஷமோ இல்லை 6 வருஷமோ இல்லை 7 வருஷமோ போகிறோமோ, அந்த காலம் வரைக்கும் இந்த இருந்துச்சுங்கிறத நம்ம வந்து காலமாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஏன்னா இதில் வந்து காலம் இல்லாதனால நம்ம இங்கே போடுற வருஷம் வரைக்கும் இதோட கால அளவை நம்ம காட்டிக்க முடியும், பீனுங்கிற கால அளவை காட்டிக்க முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் இந்த ரொம்ப லாங் டூரேஷனாக ஒரு ஆக்ஷன் இருக்கும்,
ஏன்னா எப்பயுமே கண்டினியூஸ்னஸ்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான தியரி. ஆனால் இங்கே வந்து இப்போ நான் எழுத போகிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் டீம் வில் பி அட்டெண்டிங் எ கான்ஃபரன்ஸ் ஃப்ரம் ஜூன் 6 to 12 அப்படின்னு சொல்லும்போது, அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 12 வரைக்கும். இதோட அர்த்தம் என்னென்னா, எங்கள் டீம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸை, அதாவது கான்ஃபரன்ஸ்னால் ஒரு மீட்டிங், ஒரு மாநாடு இதெல்லாம் சொல்கிறோம்ல, அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6ல் இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து ஒரு லாங் டூரேஷன், கிட்டத்தட்ட ஒரு 6 நாளோ 7 நாளோ வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நீங்கள் வந்து வெறும் ஜஸ்ட் அந்த டைமில் நடக்கிற ஒரு செயல் கூட இதை வந்து இந்த லாங் டூரேஷனை சேர்த்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபார் 7 டேஸ் அப்படின்னு சொல்லி போடும்போது, ஃபார் 7 டேஸ்ன்னு போடும்போது இங்கே 7 நாளுமே நாங்கள் அந்த செயலில் இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போ 7 நாளுமே அந்த செயலில் இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஹாவ் பீன் போட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி, அந்த அதாவது எந்த செயலும் அந்த செயலை முன்னேற்றம் பண்ணிட்டு தேவைப்படும். ஆனால் இங்கே நமக்கு ஏன் வந்து ஒரு லாங் டூரேஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி பேச முடிஞ்சு, ஜஸ்ட் அந்த டைமில் இருக்கிறத பற்றி பேச முடிஞ்சுன்னா, இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 7 நாளையும் நம்ம முழுசாக எடுத்துக்கல. ஓகே, பாயிண்ட் ஆஃப் டைம் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இது வச்சுக்கோங்க. 6ல் இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இது, இது 7, 8, 9, 10, 11, 12 இந்த தேதியில் நான் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு, ஐ லைக் டு மீட் யூ ஆன் 10th சொல்லி சொல்கிறாரு. ஆன் 10th 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 10th
அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆறாந்தேதியிலேருந்து பன்னெண்டாந்தேதி வரைக்கும் நான் மீட்டிங்கில் இருப்பேன், ஒரு கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன்னு. அப்போ இவர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் இவரை சந்திக்க விருப்பப்படுறார். ஸோ இவர் கேட்குறது வந்து ஒரு ஆறாந்தேதியிலேருந்து பன்னெண்டாந்தேதி வரைக்கும் முழுசாக கேட்கலை, முழுசாக அந்த டைமை பற்றி பேசலை. இங்கே சொல்கிறவர் அதாவது, நான் வந்து உன்னை பத்தாந்தேதி சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ஆறாந்தேதியிலேருந்து பன்னெண்டாந்தேதி வரைக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல், இங்கே என்ன மீன் பண்ண வர்றாருன்னா, அந்த பத்தாந்தேதி நீ வந்து என்னை பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பத்தாந்தேதி நான் மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இங்கே இவர் அந்த முழு காலத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் சொல்லலை, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருப்பேன், நீ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொன்னால் கூட இங்கே அவர் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான், முழு டைமையும் அவர் சொல்ல கிடையாது. முழு டைமையும் அவர் வந்து சொல்லணும் அப்படின்னா அங்கே டேஸ் தான் வரும். டேஸ்னால் ஆறாந்தேதியிலேருந்து பன்னெண்டாந்தேதி வரைக்கும் டேஸ் அப்படின்னா செவன் டேஸ், ஃபார் செவன் டேஸ். இதுனா சின்ஸ், சின்ஸ் போட்டு சின்ஸ், சின்ஸ் போட்டு சின்ஸ் போட்டு ஜூன், ஜூன் சிக்ஸ் அப்படின்னு போட முடியும். அப்போ இந்த மாதிரி ஃப்ரம் டு போடும்போது நமக்கு நிறையா காலம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. நான் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருப்பேன், நீ பார்க்க வர்ற அந்த பத்தாந்தேதி என்னை பார்க்க முடியாது, ஏன்னா இவங்க பேசுறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான். இந்த முழு டைமையும் பேசலை, முழு டைமையும் பேசணும் அப்படின்னா அவங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, ஐ வில் ஹாவ் பீன் அட்டெண்டிங், ஐ வில் ஹாவ் பீன் அட்டெண்டிங் எ கான்ஃபரன்ஸ் ஃபார் சிக்ஸ் டேஸ், ஃபார் செவன் டேஸ் அப்படின்னா சின்ஸ் ஜூன் சிக்ஸ், இந்த மாதிரி தான் பேச முடியும். ஸோ இங்கே லாங் டூரேஷன் மாதிரி இருந்தாலும் இவங்க பாயிண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை தான், அதாவது நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு செயலை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு செயல் ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும், தொடர்ந்து அந்த செயல் ஆறுலேருந்து ஏழு எட்டு ஒம்பது கண்டினியூஸாக அந்த செயலை செய்கிற மாதிரி இருக்கும், கேப்பே இல்லாமல்.
ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8 9 10 11 12 பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விட்டு விட்டு பாயிண்ட் ஆஃப் டைமை அந்த செயலை செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த துணி இருக்கும். விட்டு விட்டு 6ஆம் தேதி செய்கிறீங்க, 7ஆம் தேதி செய்கிறீங்க, 8ஆம் தேதி செய்கிறீங்க, 9ஆம் தேதி செய்கிறீங்க, 10ஆம் தேதி செய்கிறீங்க, 11 12 அந்த துணி இதில் இருக்கும், இதில் கண்டினியூஸ் டென்ஸில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை நம்ம பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸில் பேசும்போது ஃபார் 7 டேஸ்ன்னு சொல்லி போடும்போது, இல்லைன்னா ஐ வில் பி அட்டெண்டிங் மீட்டிங் இன் ஜூன் தான் போட முடியும், ஃபார் ஜூன் போட முடியாது. 7 டேஸ்ன்னு சொல்லும்போது 7 நாளாக நான் மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இடையில கேப்பே இல்லாமல் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ கண்டினியூஷன்ஸில் இந்த மாதிரி பேசினாலும் ஃப்ரம் 6 to 12 பேசினாலும் அதில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டைமாக விட்டு 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 பேசுகிறீங்கிற அந்த மாதிரி அர்த்தத்துக்கு போயிடும். பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸில் பேசும்போது தான் ஒரு லாங் டூரேஷனையோ இல்லை ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமாக பேசும்போது கண்டினியூஸாக அந்த செயலில் இருக்கீங்கன்னா அந்த மீனிங் வரும். ஆனால் கண்டினியூஸ் டென்ஸில் பேசும்போது அந்த மீனிங் வராது. இப்படி நம்ம லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும்போது கூட அதுக்குள்ளே விட்டு விட்டு தான் அப்படிங்கிற அந்த தன்மை அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இதில் வந்து நம்ம ரொம்ப லாங் டூரேஷன் இருக்கே, இதை எப்படி நம்ம வந்து இவங்க வந்து ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் டைமில் இருந்துகிட்டு இருக்கிறத பற்றி இப்போ ஒரு வெர்ப் காம்பினேஷனை கொண்டு வந்துட்டு எப்படி இவங்க வந்து ஃப்ரம் ஜூன் 6 to 12 சொன்னாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் இருக்கிறது, ஒரு லாங் டூரேஷன். அது எப்படி ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் சப்ஜெக்ட் என்ன செயலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டு இங்கே லாங் டூரேஷனை போட்டாங்க அப்படின்னா, அப்படி போடும்போது கூட இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி தான், 6 7 8 9 இந்த மாதிரி விட்டு விட்டு இருக்கக்கூடிய தன்மையை போ அந்த அர்த்தத்தில் தான் இவங்க அதை போடுறாங்க. ஸோ கண்டினியூஸாக அப்படிங்கிற அர்த்தத்தில் போட மாட்டாங்க. ஓகே, கண்டினியூஸாக ஒரு செயல் அப்படி முன்னேறிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா அவங்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸ் தான் பேசுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான தன்மை கொண்டது. ஏன்னா நம்ம சிங்கிள் சென்டென்ஸ் எடுத்து பார்க்கறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஜஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நடக்கிற ஒரு வெர்ப் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு லாங் டூரேஷனை காமிச்சாங்கன்னு. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த சென்டென்ஸுகளை உள்ளே போய் அந்த கான்வர்சேஷன் அடுத்தடுத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பாயிண்ட் ஆஃப் டைமை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அந்த லாங் டூரேஷன்லேயும் பாயிண்ட் ஆஃப் டைமை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த லாங் டூரேஷனை இது பண்ணியிருக்காங்க. அதாவது 6 7 8 இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைமை விட்டு விட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியும். ஓகே, நமக்கு வந்து ஜென்ரல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது 6 to 12 அப்போ லாங் டூரேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வில் பி அட்டெண்டிங்னு சொல்லி போகிறனால இங்கே அதற்கான தன்மை இல்லாதனால அப்போ இங்கே அது எப்படி இருக்கும்னா விட்டு விட்டு தான் இருக்கும். ஓகே, ஏன்னா பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த டைமை ஃபுல்லாக எடுத்துக்கணும், ஃபுல்லாக 10 வருஷத்தை எடுத்துக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணும், வேறு வழி இல்லை, ஃபார் 10 இயர்ஸ் தான் போடணும். அப்போ 10 வருஷத்தையும் ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் பாஸ்ட்லேயும் அந்த இது இருந்தீங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் வந்து ஹேவ் பீன் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். டென்சஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியர் கட்டாக இது வரைக்கும் எடுத்திருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வந்து டென்சஸ் பற்றி நல்லா தெளிவடையாக வச்சுருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா டென்ஸ் வந்து அவ்வளவு முக்கியமானது. டென்ஸில் நம்ம வந்து கோட்டை விட்டோம் அப்படின்னா ஆங்கிலமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். ஏன்னா இது எந்த ஒரு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பேசி வைஸ் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் டென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டென்ஸஸை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 70 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம டென்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.